நேற்றையதினும் திராட்டி ஆஞ்சநேய சுவாமியை மரக்கரையில் பார்த்து மரத்திலே வாழ்கின்ற இந்த தேவனை பார்த்ததனால் வாழ்க்கையில் சமம் வருமோ என்று வேதனைப்பட்டு பிறகு எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தித்தாள் என்று பார்த்தோம். ஆஞ்சநேய சுவாமி அங்கேயிருந்து கீழே இறங்கி வந்து சீதையை பார்த்து சில சந்தேகங்களை கேட்கிறார். சீதைன்னு தெரியாது, அதோ ஒரு பெண் அப்படின்னு நினைச்சது கேட்கிறார். காலுபத்ன பராசாட்சி கிருஷ்ண கைசரிய வாசினி திருமஸ்ய சாக்காம் ஆலம்பிய கிருஷ்ணசை தம் அணிந்தே. அம்மா, நீ யாரும் தெரியல, தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனாயிருக்கின்ற நீ பழமையான பட்டாடையை உடுத்தியிருக்கின்ற நீ மரத்தின் கிளையை பற்றி கொண்டு வேதனையோடு நிற்கிறாயே, நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கிருஷ்ண கௌசேய வாசினி என்று இருக்கிறார். தினமும் அந்த பட்டாடை துவைக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கம்பன் பதில் சொல்லுகிறான். பெருமை பெரிய ஆச்சாரமா இருக்கிறவா துணியை நினைச்சு ஊற்றிக்குவாங்க. அந்த மாதிரி கண்ணீர்னால இந்த புலவைய பூரா நினைச்சாலாம், அது வீரமாயிருக்கான். அது உணத்தில மூலியம் ராமனை நினைத்து பெருமூச்சு விட்டாராம். இந்த பெருமூச்சு விடத்தே அந்த உஷ்ண காத்து இருக்கோ, அந்த உஷ்ண காற்றினாலே உணர்ந்து போயிடுச்சு. இது கம்பன் தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. இந்த சிந்தனை எல்லாம் அவனுக்கு தான் வரும். கிருஷ்ண கௌசேய வாசலி, நீ யாரும் தெரியலையே. கத்வம் பவதி ருத்ரானாம், ருத்ராக்கள் இருக்கார, அவர்ல யாராவது ஒருத்தருடைய தேவியா நீ? மருதாம் பாபரானே, சப்த மருத்துக்கள் இருக்கார் இல்லையா, அதுல யாராவது மருத்துடைய தேவியா நீ? வசோ நாம் பாபரோகே, அஷ்ட வசுக்கள் இருக்கார் இல்லையோ, அந்த வசுக்கள் யாருடைய தேவியா நீ? தேவத பிரதிபாசித்தே, உன்னை பார்த்தா சாதாரண பூலோகத்து பெண்ணா தெரியல, உன்னுடைய திருமேனியிலிருந்து வருகின்ற ஒளியினாலே நீ ஏதோ ஒரு உயர்ந்தேரத்து பெண் என்று நான் நிச்சயிக்கிறேன். நீ யாரு தெரிஞ்சுக்கலாமா? போன புத்திர பிதா பிராதா, உனக்கு யார் குழந்த? உங்க அப்பா யாரு, இல்ல உங்க ஆத்துக்கார் யாரு அப்படின்னு நீ சொன்னியானா நான் ஏதாவது உபகாரம் பண்ண முடியும். கஸ்மா லோகா அமும் லோகம், எந்த உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அல்லது எங்கே போகணும்னு சிந்திச்சுட்டு இருக்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ திராட்டி பதில் சொன்னான், அற்புதமான பதில். பிருத்திவியம் ராஜசிம்மானாம், இந்த மண் உலகத்துல அரசர்களில் சிறந்தவராக இருந்த முக்கிய சேவிதாத்மனா சுஷா தசரதம் சத்ருசைன்ய பிரமாசினா, தசரதன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தா எதிரிகள் எல்லாம் அழிக்கிறது அவருக்கு நிகர் அவர்தான். அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தியுடைய மருமகள் நான். முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணமான பிற்பாடு ஒரு ஸ்ரீய பார்த்து அம்மா நீ யார் அப்படின்னு கேட்டா நான் இன்னாராச்சு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. இந்த ராமாயணம் இந்த நடைமுறையை வச்சு என்னை கேள்வி கேட்டுருவாங்க. ஒரு திருமணமான பெண் நீ யாருன்னு யாராவது கேட்டா நான் இன்னாருடைய மகள்னு சொல்லக்கூடாதான்.
இன்னாராத்து மருமகள் அப்படின்னு சொல்லணுமா. இதே சீத்தை ஆரண்யகாண்டத்துல ராவணன் கேக்குறான், அம்மா நீ யாருன்னு கேக்குறான். தெரிஞ்சோ தெரியாமலோ சீத்த ஜனகன் பொண்ணு, துஷித ஜனகம் அப்படின்னு ஜனகன் பொண்ணுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் துதி வந்துட்டான். இப்ப நினைச்சு பாக்கலா தெரியாத்தனமா சொல்லிட்டோம், அதனால இன்னாருடைய மருமகள் அப்படின்ட்டு தசரதனுடைய மருமகள் சுசாதம் சத்ருசைன்ய பிரமாதினா. அதுக்கப்புறம் துஷிதா ஜனகம், அதுக்கப்புறம் தான் ஜனகனுடைய பொண்ணுன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, வைதேகஸ்ய மகாத்மனா சீதேதி நாம்னா சொப்தாரம், எனக்கு சீதேன்னு பேரு, பார்யா ராமஸ்ய தீமதா. மூன்றாவது நிலையில தான் இன்னாருடைய மனைவின்னு சொல்லணுமா. இன்னாராத்து மாட்டு பொண்ணு, இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மனைவி. எடுத்த உடனே கணவன் பேரை சொல்லி நான் மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லக்கூடாதான். சொன்னா கணவனுக்கு ஏதோ சொல்ல வர போறதுன்னு அர்த்தமா. அதனால வால்மீகி என்ன எழுதுறா, கல்யாணம் நடந்திருப்பாரு எப்படி நடத்துக்கணும். ஏற்கனவே சொன்னேன், ராமாயண குருவும் கதை இல்லை, இது பிராக்டிக்கல் வே ஆஃப் லைஃப். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு காவியம் வால்மீகி. ஒருத்தன்தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி படித்தோம்னா வாழ்க்கைய நன்னா நடத்தலாம். அதுக்கு துணை நிற்கிறது ராமாயணம். சீதேன்னு பேரு சக்கரவர்த்தி பெருமான் ராமனுடைய மனைவி. அதுக்கு சபிதர்வதனம் ஸ்ரீமான் அபிஷேகாத்மரம் பிரியம். ஆத்துக்கார் யார் தெரியுமா, பட்டாபிஷேகத்தை விட தகப்பனாருடைய வார்த்தையை காப்பாற்றதுதான் பெருமை உடையது அப்படின்னு நினைக்கிறவர். ரெண்டு, ஒன்னு வாழ்க்கையில செல்வம் கொடுக்கிற பட்டாபிஷேகம், இன்னொன்னு தகப்பனாருடைய வார்த்தை. எதாப்பா உனக்கு சொத்து வேணுமா என் வார்த்தையை காப்பாற்ற முடியான்னு கேட்டா, உன் வார்த்தையை காப்பாற்றுறது தான் எனக்கு சொத்து. அதனால பித்தருவச்சனம் ஸ்ரீமானே அபிஷேகாத்த பரம்பரியம், பட்டாபிஷேகத்தை விட தகப்பனார் வார்த்தையை கேட்கறது தான் பிரியமானது அப்படின்னு நினைக்கிற ஒரு தர்மிஷ்டன் ராமன். மனதா பூர்ணமாசாத்யா, நீ காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அடுத்த நொடி சக்கரவர்த்தியனுடைய மனம் காட்டுல இருந்ததுதான். ராமனுடைய மனம் இருக்க அது காட்டுல இருந்ததுதான். கொஞ்சம் இருக்கிறவர்கள் அனுபவிச்சுட்டு போலாமே அப்படின்னு நினைக்கலையா, கேட்ட அடுத்த நிமிஷம் மனதா பூர்ணமாசாத்ய. இப்போ ஒரு நிலையில மனசுல முதல்ல உறுதி வேண்டும், அந்த உறுதி இருக்கணுங்கிறத ராமன் வந்து காட்டுறான். காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு, அப்பா போயாகணும். கௌஷல் என்ன பண்றா, ஒரு ஆசனம் கொண்டு போட்டு குறைந்த இந்த ஆசனத்துல உக்காது அப்படிங்கிறா. கிம்மனே நாசனே நமே, அம்மா எனக்கு எதுக்கு இந்த ஆசனம், விஸ்தாராசன யோகியோகம், கர்ப்பாசனத்துல உட்கார வேண்டியவன். என்ன காட்டு கிளம்புல கௌசனுடைய அந்த புறத்துல அம்மா கிட்ட பேசினான், விஸ்தார ஆசன யோகியோகம், கர்ப்பாதனத்துல உட்கார வேண்டியவன் நான். அதுதான் ஞாபகப்படுத்தலாம், மனசா பூர்வமா சாத்தியா. சரீரத்தினால காட்டுக்கு போறதுக்கு முன்ன மனசுனால என் அப்பன் காட்டுக்கு போனவன். சீதவான பித்திர வாக்கிய பரிபாரணம்னு சொன்ன தாப்பனா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுதல்னு அர்த்தம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, ராமனை பார்த்து தசரதங்கையாவது நீ காட்டுக்கு போன்னு சொன்னானா, அப்படியாவது பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ தசரதனுடைய வார்த்தையை காப்பாத்தினான்னு சொன்னாலே அது எப்படின்னு கேட்டார். தன் தகப்பனார் இன்னொருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மகனுக்கு இருக்கிறது. அதான் பித்தோட வாக்கிய பரிபாலனம். எங்க அப்பா சொன்னாரா அவரே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லல, எங்க அப்பா சொன்னாரா தீர்ந்து போச்சு அடுத்த நிமிஷம், அதுதான் வாழ்க்கை. அதான் பித்திரு வாக்கிய பரிபாலனம்னா
தன்னுடைய தகப்பனா வேறு ஒருவருக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தால் அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவது மகனுடைய கடமை. அதான் ராமன் பண்ணார், பிதிர்வாக்கிய பரிபாலனம்னா அதுதான். தகப்பனாருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக கைகேயிக்கு தசரதன் கொடுத்த வரத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாயகன் காட்டிற்கு வந்தார். வசதோ தண்டகாரண்யே, தண்டகாரண்யத்தை நாங்கள் வாசித்து சசியாக மமிதா ரக்ஷதா அபகதா பாரியா ராவணேன துராத்மனா. இந்த காட்டில் வாழ்ந்துருக்குது ராவணன்னு ஒரு பொருளாதாரனால நான் அபகரிக்கப்பட்டேன். ரொம்ப சுருக்கமாக சொல்றான். வேடிக்கை என்ன தெரியுமா, எனக்கு ஜீவித காலம் இன்னும் 2 மாசம் தான் அப்படின்னு அவன் நிர்ணயிச்சு போயிருக்கான். தோ மாசோ தேனமே காலகா, 2 மாசம் ஜீவிதானுகிரகம் கிருதஹா, 2 மாசம் எனக்கு அவன் அனுகிரகம் பண்ணிருக்கான். அந்த 2 மாசத்துல நாளை எண்ணிட்டு இருக்கேன் நான். அப்புறம் ஊர்த்வம் துவாபியாம் மாசாபியாம், 2 மாதம் முடிஞ்சதுன்னு சொன்னா அப்புறம் என்னாகும், ததா தச்சாமி ஜீவிதம், ஜீவரசியோடு இருக்க மாட்டேன். ஆகையினால 2 மாதம் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொன்னான். உடனே ஆஞ்சநேய சுவாமி சொன்னால், அகம் ராமஸ்ய சந்தேஷாதேமா, கவலப்படாதுங்கோ, ராமனுடைய தூதனா வந்திருக்கேன், தேவி தூதமா அகதா, நான் உங்களுக்கு தூது வந்திருக்கேன். வைதேகி குதலே ராமஹா, ராமர் சௌக்கியமா இருக்கார். நினைச்சு பாருங்க, பாவம் தவிச்சுட்டு இருக்கா, ராமன் எங்க இருக்கான்னு தெரியல, நான் ராமனை அடைய முடியுமா அடைய முடியாதான்னு தெரியல. ஆச்சனேயம்மா, உங்க ராமன் ரொம்ப சௌக்கியமா இருக்கார், அப்பாடா சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு மனசுல இருக்கிற நிம்மதி இருக்குல்லையா, அத ராமாயணத்துல பாத்துருவோம். வைதேகி குசலே ராமா, துவாம் கௌசலம் அப்ரவீட்டு. ஒரு காலத்துல நல்ல பழக்கம் இருந்தது, இதெல்லாம் கடிதம் இருக்குதுன்னு சொன்னா க்ஷேமம் க்ஷேமத்தை தெரியப்படுத்தவும்னு எழுதுவான். கடிதத்தை எடுத்த உடனே க்ஷேமம் இருந்தால் அந்த குடும்பம் நன்னா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். எல்லாம் போயிருக்கு, எல்லாம் மாறி போய் நினைமா இருக்கு. அவன் உங்களை சௌக்கியத்தை விசாரிக்க சொன்னால், கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாசிமே, உங்களுடைய விஷயம் என்ன, நடைமுறை என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏதி ஜீவந்தமானந்த வரம் வருஷசதாதபி, 100 வயசு வாழணும்னு சொல்றாரு இல்லையோ, ஆசீர்வாதம் பண்ணச்சே சதமானம் பவதி அப்படின்னு சொல்றான். எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்றா, 100 வயசு இரு அப்படின்னு அர்த்தம்னு சொன்னான். தப்புன்னு சரியா புரிஞ்சுக்கணும், சதமானம்னா அளவு, சதமானம் பவதி, வேதத்துல 100 வயசு வாழலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஆனா 100 வயசுக்கு மேல வாழ்ந்தா உண்டா இல்லையா, வாழலாம். குறைஞ்சபட்சம் மனுஷனுக்கு வேத நூல் 1000 மனுஷன் தான் புகுவரேலும், அந்த 100 வயசு இருக்குமா, சதமானமிதி சதமானம், 100 வயசு சதாயுகம், ஆயுசோடு இருக்கணும். சரி சுவாமி, 100 வயசு சுவாமி இருக்கார், தண்ணி கேட்கல காது கேட்கல, இது மாதிரி என்ன பண்றது, கண்ண பாக்கிற காது கேட்கலன்னா என்ன பண்றது, அதனால சதா இந்திரியா, 100 வயசு வரையில நன்னா கண்டறியணும், காது கேட்கணும், நினைவு இருக்கணும், புலன்கள்லாம் அது வேலையை ஒழுங்கா செய்யணும். எதுக்கு சுவாமி இப்படி ஆசீர்வாதம் பண்றீர் அப்படின்னு கேட்டார், இந்த புலன்களும் புலன் அறிவுகளும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான். எனவே சுவாமி 100 வருஷம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். 100க்கு மேலேயும் பண்ணலாம், மினிமம் 100 வயசு.
சதா இந்திரியா இந்திரியா சேவே கைங்கரியம் பண்றதுக்கு தான் இப்ப ஆசீர்வாதம் பண்றது என்ன தெரியுமோ இல்லையோ காரணம் சுவாமி தீர்க்காயுஷா இருக்கணும், நன்னா இருக்கணும், கண் தெரியணும், காது கேட்கணும், புஷ்பத்தை எடுத்து எந்த விதமானது அர்ச்சிக்கிறதுக்கு சக்தி வேணும், கோவிலுக்கு போறதுக்கு காலுக்கு சக்தி வேணும், எம்பெருமான பிரதட்சிணம் பண்றதுக்கு சக்தி வேணும். அதுக்காகத்தான் நான் கேவலம் உலக விஷயங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. அதாவது ஆசீர்வாதம் கல்யாணி பதகாபேயம் மங்கள சொல்லு பேரு. 100 வருஷம் வாழ்ந்தா ஏத்தன் மத்தியே நல்லது நடக்குமோ இல்லையோ? 100 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா ஏத்தன் மத்திய நடுவுல நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ? அதனாலதான் பெரியவாள்னா சதமானம் பவத்தின்னு வாழ்க்கலாம். பா கஷ்டப்படாத, என்னைக்கு நீ சிரமப்பட்டாலும் கூட நன்னா இருக்க போற எதிர்காலத்துல அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றது. ஸ்ரீ சொல்லிட்டே ஆஞ்சநேயர் சுவாமி பிராட்டி இருக்கிற இடத்துக்கு நெருங்கி விடார். உடனே பிராட்டிக்கு பயம் வந்துருச்சு. யாரு ஒருவனே ராவணனா இருப்பானோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. மாயாம்பிரவிஷ்டா மாயாவி, ஏய் நீ யாரு? ரொம்ப என்னை விசாரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்க. மாயாம் பிரவிஷ்டா மாயாவி, மாயாவியான ராவணராணி ரவித்வம் ராவணா ஸ்வயம் ஏண்டா நீ ராவணனா அப்படின்னா பிராட்டி ஆஞ்சநேயரை பார்த்து உப்பாபயசியமான போயா மறுபடியும் மனசுல ஏதோ எண்ணத்தை உண்டாக்குற சந்தாபம் எனக்கு என்னவோ பரிதாபப்படுற மாதிரி நீ பேசுற. தப்பு நான் சோபனம் எனக்கு என்னமோ நல்லதா படல. நீ யாரு? ஆஞ்சநேயர் நெருங்கி பாரு அந்த வார்த்தையை சொன்னார். ரவி ராமஸ்ய தூதஹா துவம் ஆகதஹ, ராமனுடைய தூதனாக நீ வந்திருப்பது சத்தியமானால் பத்ரமஸ்துதே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அது அசர்ன்னா நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. ராமன் தூதனாக நீ வந்திருப்பது சத்தியமானால் உனக்கு மங்களம் உண்டாகட்டும். வேற மாதிரியா இருந்தா நம்ம வாயில வர வேண்டாம் அந்த வார்த்தை அப்படின்னாரு. யதி ராமஸ்ய தூதஹா துவம் ஆகதஹா பத்ரமஸ்துதே பிருச்சாமி துவம் ஹரிஸ்ரேஷ்டா. ஏ வரதுமே உன்னை கேள்வி கேட்கிறேன். ரூஹி ராம கதாம் ஹிமே, மறுபடியும் ராமன் கதையை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க. உடனே குணான் ராமஸ்ய கதையா, ராமனுடைய தூதன்னு சொல்றியே, ராமனுடைய குணங்கள் என்ன தெரியுமா உனக்கு? இந்த குணங்களை எல்லாம் சொல்லு. பிரியஸ்ய நமராமரா, எனக்கு ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமோ இல்லையோ? ராம குணானுபவம். வாஸ்தவேனா ராம குணானுபவத்துல வாழ்வீக்கு இருந்த ஊற்றம் இருக்கு இல்லையா, யாருக்கு கிடையாது. எங்கெல்லாம் ராமனுடைய குணத்தை தன்னால வாயால் சொல்ல முடியுமோ, வேற குறை 287 ஸ்லோகங்கள்ல ராம குணத்தை ராமாயணத்தை வர்ணிச்சிருக்கார். அதான் பாஷ்யக்காரர் அப்படியே அசந்து போயிட்டு கத்தியத்தில் மன்றாக கருணாகதி கத்தியத்துல எந்த விதமானுடைய கல்யாண குணங்களை பூரா வர்ணிக்கிறார். கத்தியத்திலையும் அவருடைய வந்து பதார்த்தம் எழுதியிருக்கேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் எழுதியிருக்கேன். அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பாஷ்யக்காரர் அனுபவிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா கத்தியத்தை ஒழுங்கா படிக்கணும். ஆனா ஒழுங்கா அண்டர்லைன் ஒழுங்கா படிக்கணும். என்ன அற்புதமான குணங்கள்? அந்த குணப்பூர்த்தின்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமகன் தான். அதாவதுதான் எனக்கு ஹிதம் இது, எனக்கு பிரியம் இது அப்படின்னா ராமனை பத்தி, ராமன் குணத்தை பத்தி எத்தனை தடவை சொன்னாலும் நிறைவேற்படாது. அவ்வளவு அற்புதமான குணங்கள். சித்தம் ஹரசிமே சௌமியா, ராமன் குணத்தை கேட்டா என் மனசு இருக்கே அப்படியே உருகி போறோம். ஆகையினால எப்படி சந்தோஷப்படுறோம் தெரியுமா? நதே கோலம் நல்ல பயிர் வரைஞ்சிருக்கு, அதுக்கு சமயத்தை தீர்த்தம் வேணும். இந்த தீர்த்தம் வந்து சமர்த்தியா வயல்ல இருந்தா அந்த பயிர் எவ்வளவு நல்லா செழிப்பா வளரணுமோ அந்த மாதிரி ராம குணானுபவம் இருக்கு பத்தியோ, அது நெற்பயிருக்கு நீரினாலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி போல் எங்க உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆகையினால உண்மையான ராமனுடைய தூதராக இருந்தால்
ராமருடைய குணங்களை எல்லாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பிராட்டி அங்கே ஆரம்பிச்சுட்டார். ஆதித்ய இவ தேஜஸ்வி, அவனுடைய ஒளி இருக்கு இல்லையா, அது சூரியனுக்கு சமமானது. ஏன்னா சூரிய வம்சத்துல வந்தவன் அவன், அந்த சூரிய வம்சத்திலே வந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய தேஜஸ் இருக்காது சூரியனை மாதிரி. லோககாந்த சதியதா, உலகத்தை மகிழ்விப்பதிலே சந்திரன் எப்படி உலகத்தை மகிழ்விக்கிறானோ ஆகையினாலே அவன் ராம சூரியனாகவும் இருக்கிறான், ராம சந்திரனாகவும் இருக்கிறான். ராஜா சர்வசிய லோகசிய, அயோத்திக்கு மாத்திரமில்லை சர்வசிய லோகசிய, எல்லா உலகத்துக்கும் சுவாமின்னு அர்த்தம், சுவாமித்வம், சுவாமியா இருக்கிறவன். அது மாத்திரமில்ல வைஷவனோ யதா, செல்வத்திலையா குபேரன் எப்படியோ அப்படி அப்படிப்பட்ட செல்வம் மிக்கவன். சரி, உயர்ந்த குணம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, செல்வம் இருக்கு, அப்புறம் விக்ரமேண உபன்னச்சா, அடுத்த பதம் எதிர்பார்க்கிறான். ராமனிடத்திலே விக்ரமம் இருக்கிறது. விக்ரமம் சொன்னா தன்னை வென்று எதிரியையும் வெல்லும் ஆற்றல். பராக்கிரமம் வேற, விக்ரமம் வேற. யதா விஷ்ணு மகாயசா, பராக்கிரமம் விக்ரமம் ரெண்டும் ஒத்தத்துல இருக்குன்னு சொன்னா அது விஷ்ணு கிட்ட மாத்திரமா இருக்கு. ஆகவே சாக்ஷாத் விஷ்ணுனுடைய ஸ்வரூபம் ராமன். அது மாத்திரம் இல்ல, சத்யவாதி, உண்மையை பேசுறவன், மதுரவாக இனிமையா பேசுறவன். எப்படி பேசணும்னு வகுக்கிறான் வால்மீகி, பிரியம் ப்ரூயாத் எழுதினார். எதிரா சௌக்கியம்னு கேட்டார், அவ்யாகிருதம் வியாகிருதாது சௌக்கியம், பேசாம இருக்கிறது தான் சௌக்கியம்னார். இல்ல சுவாமி, என்னால பேசாம இருக்க முடியாது, நான் பேசியே தீரணம்னார் ஒரு சுவாமி. அப்படி நீ பேசணும்னு முடிவு பண்ணா சத்தியம் ப்ரூயாத், சத்தியத்தை தான் சொல்லணும். சரி, சத்தியத்தை தான் சொல்ல போறேன், ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் இருக்கலாமா? இல்ல இல்ல, சத்தியம் சொல்றதுக்காக ரொம்ப கடுமையா சொல்லாத, பிரியம் ப்ரூயா, இனிமையா பேசு. சத்தியத்தை பேசணும், இனிமையா பேசணும். இனிமையா பேசணுங்கிறதுக்காக போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். இல்ல 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 இல்ல, இனிமையா பேசுறதுக்காக போய் சொல்லக்கூடாது. எப்படி பேசணுங்கிறத வகுக்கிறார், இனிமையா பேசணும். எவ்வளோ கோபம் இருந்தாலும் நிறைய அடங்கிட்டு பேச்சில் ஒரு இனிமை. சில பேர்ந்த பேசணும்னா இந்த சுவாமிகிட்ட பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு தோணும். அது ராமன்கிட்ட கத்துக்கணும். சத்தியவாதி அது மாத்திரம் இல்ல, தேவோ வாசஸ்பதியதா, பேச்சு வன்மைன்னு சொன்னா பிரகஸ்பதிக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். எப்படி பேசணும்னு வகுக்கிறவன் வால்மீகி. நாம பேசுறது எதிரிகளுக்கு நல்லா புரியணும். எதிரி இருக்கவாளுக்கு புரியாம எனக்கு தெரிஞ்சத பூரா அவசிய சோகத்தை சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்ல. எல்லா சோகத்தையும் சொல்லிட்டு இதான் சுந்தர வேண்டாம் மறுபடியும் முடிச்சிடலாம். என்ன புரிஞ்சதுன்னார், அவர் பேசியிருந்து அவருக்கே புரியலன்னார். எதிர இருக்கிறவாளுக்கு புரியும்படியா பேசணும், தெளிவா பேசணும், இனிமையா பேசணும், உண்மையே பேசணும். அதனும் ஆகையினால் அம்மா, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் அதிதாதிராவணம் சங்கே யோவதிஷ்யதி விர்யவானை, கவலையே பட வேண்டாம், போர்ல ராவணனை உங்கள் நாயகன் வெல்ல போவது நிச்சயம். எப்படி இருக்கும் சீதைக்கு அப்படின்னு சொன்னார். ரோக பிரமுக்தைகி, கோபம் வந்து கணைய வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன அதை எழுத்து அடித்தான்னா அது எப்படி போகும் தெரியுமா? அக்னி இருக்கும் இல்லையோ, அக்னியுடைய ஜுவாலை எப்படி போகுமோ அப்படி ஜுவலதீர பாவத்தை, அக்னியிலேருந்து ஜுவாலை வர மாதிரி அப்பன் வில்லிலேருந்து அம்பு கிளம்பிடுதுன்னு சொன்னா அவ்வளவு வேகமா நெருப்ப கத்திந்து வரும். ஆகையினாலே ராவணன் அழிய போவது நிச்சயம்.
பேச்சுல எதிர இருக்க சிபிஐனுடைய உள்ளத்துல நம்பிக்கையும் உண்டாகணும். ஆகையினால நீங்க கவலைப்பட வேண்டாம். பேரம் பிரேகிதோ தூதன, அப்படிப்பட்ட ராமனால் அனுப்பப்பட்ட தூதன் யான் சக சமிக அகதா. உங்ககிட்ட ராம தூதனா வந்திருக்கு, ராம தூதனா வந்திருக்கு. இது அரசியல் தூது அல்ல, அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். இது அரசியல் தூது அல்ல, நாயகன் நாயகிக்கு அனுப்புகின்ற தூது. பல பேருக்கு இந்த தூதுங்கிறது பெரிய சந்தேகம். இவன் எப்படி போனா ராஜ தூதனா, அதுவா இதுவா, ஒண்ணு புரியாத வார்த்தைய இந்த இடத்துல அழகா. ராமனுடைய தூதனாக உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறேன் அம்மா. சத்வியோகே துக்கார்த்தனா, உங்களை தெரிஞ்சதுனால என் அப்பன் எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா. தத்துவம் கௌசலம் அபிரமீதே, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்காக என் அனுப்பியிருக்கான் ராம தூதன் நான் அப்படின்ட்டு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். உடனே பெராட்டி கேட்கிறார், நீயும் வானரம், ராமன் சக்கரவர்த்தி திரும்பான், சபே ராமேன சம்சர்கா, எப்படி உங்களுக்கும் ராமனுக்கும் சிநேகம் ஏற்பட்டது, கதம் ஜானாமி லக்ஷ்மணம், எப்படி உனக்கு லக்ஷ்மணன் தெரியும், வானர நாம் நர நாம் சா கதம் ஆசே சமாகமா. என்னால நம்ப முடியலையே, சக்கரவர்த்தி தினமன் மனுஷன், நீங்கெல்லாம் வானரங்கள், மனுஷர்களுக்கும் வானரங்களுக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு சொல்றியே, இந்த விருத்தாந்தமே எனக்கு புதுசா இருக்கு, இந்த நட்பு எப்படி ஏற்பட்டது அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா. உண்மையிலே ராமதூதனாக இருந்தால் ராணி ராமஸ்ய சின்னானி, ராமனுடைய அடையாளங்களை எல்லாம் சொல், லக்ஷ்மணஸ்ய வானரா, இளைய பெருமாளுடைய அடையாளங்களை சொல்லும், அந்த அடையாளங்களை நன்னா சொல்லும், நமாம் சோகா சமாவிஷேத்து, ராம சௌந்தரியத்தை கேட்டேன்னா எனக்கு துன்பமே இருக்காது, ஆகையினால ராமனுடைய அடையாளங்கள் என்ன அதையெல்லாம் சொல்லும் அப்படின்னு கேட்டார். உடனே ஆரம்பிக்கிறேன், ராமஹா கமலபத்ராட்சஹா, ராமனுக்கு எது அழகுன்னு கேட்டா அவனுடைய திரு கண்கள் தான், அது செவ்வரி ஓடிய கண்கள், சிவப்பு கண்கள் இல்லை. சிவப்பு கண்கள்னு சொன்னால் சம்திங் ராங் வித் ஐ, செவ்வரி ஓடி, எம்பெருமான் கண்களில் செவ்வரி ஓடி இருக்கும். நான் வேடிக்கை வரல சொன்னேன், பிராட்டியனுடைய கண்களில் கருப்பு இருக்கான், எம்பெருமானுடைய கண்ணில் தங்க நிறம் இருக்கான். இது என்ன சுவாமி இப்படி எழுதியிருக்காரு வால்மீகின்னு கேட்டார். ஒன்றுமில்லை, எங்க அம்மா தங்க நிறம், ஆகவே அவனுடைய கண்ணில் எங்க அம்மா இருக்கா, அவனால அது சிவப்பா இருக்கு, அவன் கருப்பு, அவன் அவன் கண்ணில் இருக்கா, ஆகையினால அவன் கண் கருப்பா இருக்கு. கண்ணிலும் உலகிலி கம்மன் தான் எழுதினா, பிராட்டியின் கண்கள்ல ராமன் இருக்கான், ராமன் கண்கள்ல பிராட்டி இருக்கான், ஆதர்ஷ தம்பதிகள்னா இதுதான். அதான் சொல்ற ராமனுடைய கண் இருக்க கமலபத்ராட்சா சர்வபூத மனோகரா, எல்லாருக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் காஸ்ட் கிரீட் அதர் திங்ஸ் எல்லாருக்கும் மனசை அபகரிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சௌந்தர்யம் ராமன் தான், ராம சௌந்தர்யம்னு. அது மாதிரி ரூப தாட்சிண்ய சம்பன்னஹா, அவனுடைய பார்வை இருக்க அதுவே கருணை பார்வை, அந்த கருணை விழிகளினால் அவன் பார்க்கிறான் இல்லையா, அதுவே இல்லாம நம்ம பிரசூத ஜனகாத்மதே, அது இயல்பாகவே இருக்கு, அவன் கண்களில் அந்த கருணை இருக்கு இல்லையா, சுவாபாவிகம். அதான் அந்த அனுபவிப்பார், என் அப்படியே உன்னை பார்த்த உடனே நீ தான் சர்வேஸ்வரன் முடிவுட்ட காரணம் தெரியுமா அப்படின்னா, சுவாபாவிக அனாவதிக அதிசய ஈசுகிருத்துவம், உன்னை பார்த்த உடனே இவர் சர்வேஸ்வரன் தெரியுது, அது சுவாபாவிகம். மற்றவர்கள்லாம் வந்தேரி ருத்ராதிகளுக்கெல்லாம் வரணும், ஆனா எம்பெருமானை பொறுத்தவரையில் இயல்பாகவே கருணை உள்ளவன். தேஜசாதித்ய சங்காசாம், ஒளியில சூரியனை போன்றவன், கஷமயா பிரசிதீசமா, பொறுமைன்னு எடுத்துட்டா
பூமிக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அவ்வளவு பொறுமை. பிரகஸ்பதி சமோபுத்திய அறிவுன்னு சொன்னா பிரகஸ்பதிக்கு எவ்வளவு அறிவோ அவ்வளவு அறிவு. வாசவோபமஹா புகழ்ன்னு சொன்னா தேவேந்திரனுக்கு எப்படியோ அப்படி. ரக்ஷிதா ஜீவலோகசிய உலகிலே இருக்கின்ற எல்லா ஜீவங்களையும் காப்பாற்றலாம். ஸ்வஜனசியாதி ரக்ஷிதா, ஸ்வஜனம்னு எப்பவும் உண்டு. எம்பெருமானுக்கு அத்தியந்தம் பிரீதியானவர்கள்னு ஒரு கோஷ்டி உண்டு. எல்லாரும் பிரீதியானவர்கள்னு சொல்ல முடியாது. பகவான் பக்ஷபாதி சந்தேகமே கிடையாது. அவனா பார்க்கிறான் சில பேரை, சில பேரை தேர்ந்தெடுக்கிறான், சில பேருக்கு அனுகிரகம் பண்றான். மிருகேட்டுக கிருப்பைன்னு பேர். என்ன காரணம் என்று யாராலும் சொல்ல முடியாத, கண்டுபிடிக்க முடியாத கருணை என் வள்ளல் என் அப்பன் ராமன். தயாசதகம் சதஸ் நடந்தது. பெரிய சுவாமிகள்லாம் இருந்தார், போயிருந்த வீதாபுரம் வந்திருக்காருப்பா அப்படின்ட்டா. இப்ப அடைச்சவே வீதாபுரம் வராது. சுவாமி பத்து சாய்ச்சார். எம்பெருமான் கருணையை பற்றி பேசுவதற்கு தகுதி உள்ளவன் அடியேன் ஒருவனே. எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன இப்படி பேசுறான். அந்த சுவாமி வியாகரண மாஸ்டர், இந்த சுவாமி சிவன்மணி, இவர் தர்க்க மாஸ்டர், இவர் மீமாசகர், இவர் நாலாயிரத்து அதிகாரி. நான் ஒன்றுமே இல்லாத ஒரு எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியார். என்னை கொண்டு வந்து உங்க நடுவில் நிறுத்தியிருக்காங்க. பூமியை பேச வைக்க முடியும் என்னால அப்படின்னு பகவான் நிரூபிக்க விரும்புறான். ஆகவா என்ன தேர்ந்தெடுத்து என்ன பேச வச்சு சரச கொண்டு நினைச்சிருக்கான். கேவலம் அவன் கருணையை மாத்திரம்தான் எனது வடமொழி புலமையும் தென்மொழி புலமையும். எல்லாரும் அழுதுக்கலாம். எப்படி ஒரு பக்தியா அவன் நினைக்கணும். நாம் அவனை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த வஸ்து நமது. எப்படியாவது நான் உன்னை வீடு செய்யும், நீ கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். என் அப்பன் தான் சொல்ல முடியும், ராமன் தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா அவனுடைய குணங்கள்ல சச்சிதா தீவன் லோகசிய சனசியதா, தனக்கு வேண்டியவன்னு சில பேர் வச்சுட்டு இருக்கான். ஏண்டா அவனுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணி ஒரு சுவாங்க போய் கேட்டானா, என் இஷ்டம் தானா அவன் நிரந்தர சுவாதந்திரியன்ட்டார். அடக்குவார் இல்லாத தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அர்த்தம். அவனை ஒண்ணு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏண்டா அவனுக்கு மாத்திரம் ஞானத்தை உடைய ஏதாவது கேட்க முடியுமான்னா முடியாது. அப்படிப்பட்டவன் ரக்ஷிதா சசிய விருத்தசிய. அதே சமயத்துல அவனுடைய நடைமுறை இருக்கு இல்லையா, அதை காப்பாத்துறவன். கர்மத்தரந்தா, கர்மத்தை காப்பாத்துறவன். யஜுர்வேத வினீதஸ்தா, இந்த இடத்துல தான் ராமன் வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்றாரு சொல்றார். யஜுர்வேதத்தை நன்னா தெரிஞ்சவன். வேத வித்யீத பூஜிதா, அவனுடைய வித்வத் இருக்க அது வேதம் அறிந்தவர்கள் பாராட்டுவது. தனுர்வேத வேதேஷு, தனுர்வேதம்னு உண்டு. இந்த தனுர்வேதத்தை ராமனுக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் சுதன் வாங்கிறவர். ராமனுக்கு மூணு பேர் வாத்தியார். என்ன வசிட்டர்னு ஒரே ஒருத்தமா சொல்லிட்டு இருக்கா, கிடையாது மூணு பேர். டிபார்ட்மெண்டல் ஹெட்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு அது அன்னைக்கே இருந்தது. வேதத்துக்கு வசிஷ்டர், வில்வதைக்கு சுதன்வா, வேள்விகள்லாம் பண்ணது சுயஜர். சுயஜர் சுதன்வா இவாளை பத்தி ராமன் சொல்றான் வரதுகிட்ட, இவாளுக்கெல்லாம் ஒழுங்கா பென்ஷன் கொடுக்குறியான்னு கேட்கறான். நமக்கு வாத்தியாரா இருந்தால அவளுக்குலாம் இப்ப ஓய்வு சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறியான்னு பரதங்கிட்ட ராமன் விசாரிக்கிறான். ராமாயணத்தை ஒவ்வொரு ஸ்லோகமா படிக்கணும். அப்பதான் என்ன இருக்கு ராமன் யாரு அப்படின்னு கேட்டாக்க, தனுர்வேத வேதேஷு வேதாங்கேஷு நிற்கிறா. வேதம் வேதாங்கம் தனுர்வேதம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சப்ப. வேதம் வேதத்தினுடைய அங்கமா இருக்கிற உபனிஷத், அந்த உபனிஷத்துக்கு பின்னால் தான் தனுர்வேதம். நிஷ்டிதா, அதை ஒழுங்க வாசி அதுலயே நிக்கிறேன். வாசிட்டு மத்தவாருக்கு உபன்யாசம் பண்றது மாத்திரம் இல்லை, தான் அனுஷ்டானத்துல வச்சிருக்கிறவர். வேதம் என்ன சொல்லித்தோ அதை நடைமுறையில வச்சிருந்த பிற்பாடுதான் உபன்யாசம் பண்ணணும். இல்லைன்னா பண்ணக்கூடாது.
ராமன் என்ன பண்ணான், வேதம் அறிஞ்சிருந்து அதுல நிலையா நின்றான். சத்தியம் பவா, தர்மம் சரா, மாத்ரு தெய்வோ பவா, பிதிரு தெய்வோ பவா, யானி அனவத்தியானி கர்மானி, தானி சைவித்தவியானி, நோய் தராணி, காலத்தினால் மாறுபடாத அழியாத நல்ல செயல்கள் என்ன உண்டோ அவைகளை செய்ய வேண்டும். ரொம்ப சஷ்டமது இருக்கு வேதம். கேவலம் வயிற்று பிழைப்புக்காக வச்சுக்க கூடாதுன்றார். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுவதோ ராமாயணம் சொல்லுவதோ கேவலம் கூரைக்காகவும் கூழுக்காகவும் ஒருவன் சொல்லுவாரே, ஆனால் ராம பக்தி கிடையாது. ராம பக்தி நிரந்தம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, நிஷ்டிதாக அங்கேயே ராமன் எப்படி வேத நிலையிலே இருந்தானோ அப்படி ராம நாமத்திலேயே நிலையாக நிற்பவன் ராம பக்தன். அது மட்டும்தான் தர்சு எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறவன். கிறிஸ்டியன் வந்தார், கிறிஸ்டியன் தையில சுக்கிரியனோட நட்பு பண்ணிட்டார். எப்படி ராம சுக்கிரியனுக்கு நட்பு ஏற்பட்டது, அதன் பிறகு ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் 6 ஸ்லோகத்துல வால்மீகி வர்ணிக்கிறார். அற்புதமான ஸ்லோகங்கள். சாமுத்ரிகா லட்சணம் பத்தி எழுதணும்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த 6 ஸ்லோகங்களை வச்சுட்டு பண்ணணும். அப்படி ராமன் அழகெல்லாம் சொன்ன பிற்பாடு அடையாளங்கள் சொல்லு சொல்லச்சு ஆழ்வாருடைய பாசுரங்களை நினைக்காம இருக்க முடியாது. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பாசங்களை நாளைக்கு அடையாளங்களை பார்க்க போகிறோம்.